அன்புள்ள இயேசுசாமி இந்த நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா இப்போதும் கர்த்தாவே இயேசப்பா நாங்கள் ஒவ்வொருத்தரும் சுவாமி அப்பா உம்முடைய வசனத்தை ஆண்டவரே பண்ணீர் எங்களுக்கு என்ன மன்னாவை கொடுக்க போகிறீரோ சுவாமி அதை எதிர்பார்த்து உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம் சுவாமி ஒருவர் கூட ஆண்டவரே இயேசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசு வறுமையாய் திரும்பாதபடி சுவாமி அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய வசனத்தை அனுப்பி கர்த்தாவே நீர் ஆண்டவரே இயேசப்பா மன மகிழ்ச்சியாக அனுப்பும்படியாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க மீட்பர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் இன்னைக்கு நம்ம வந்து விசுவாசத்தை பத்தி தான் விசுவாசத்துல நம்ம எந்த படியில இருக்கிறோம் நம்முடைய விசுவாசம் வந்து எந்த அளவினால் அளக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம இன்னைக்கு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து 2 கொரிந்தியர் 13 5 அதிகாரத்தை 5 வசனத்தை நம்ம பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 13 அதிகாரம் வசனம் 5 பரீட்சைக்கு நிக்கிறவங்களா இல்ல பரீட்சையை பார்த்து பயந்து ஓடுறவங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மவே நம்மள வந்து சோதித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்காரு இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு ஃபிளைட் டேக் ஓவர் பண்ணுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி கிரவுண்ட் லெவல்ல என்னென்ன டெஸ்டிங் பண்ணணுமோ எந்தெந்த என்ஜினியர்ஸ் வச்சு டெஸ்டிங் பண்ணணுமோ அந்த எல்லா இதுவும் ஃபர்ஸ்ட் பண்ணிடுவாங்க ஒரு பஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட அந்த பிரேக் ஒழுங்கா ஒர்க் ஆகுதா எல்லாத்தையும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் பண்ணிடுவாங்க டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் வந்து அதை எடுப்பாங்க அது ஃபிளைட் கூட அதுக்கு அப்புறம் தான் டேக் ஓவர் ஆகும் சோ வந்து ஒரு பஸ்ஸா இருக்கலாம் எதுவா இருக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்டிங்க்கு உட்படுத்திட்டு எந்த ஒரு புது ப்ராடக்டா இருக்கலாம் எந்த ஒரு ப்ராடக்டா இருந்தாலும் ஒரு டெஸ்டிங்க்கு உட்படுத்திட்டு அதுக்கு அப்புறம்தான் அது வந்து ஒரு செயல்பாட்டுக்கு வருது சோ அதே போலதான் நம்முடைய விசுவாசம் வந்து பொன்னை பார்க்கல விலையேற பெற்ற நம்முடைய விசுவாசம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சோதித்து பார்க்கணும் நமக்கு உள்ள வந்து ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சோதித்து பார்க்க வேண்டியது அதிக அவசியமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிரூபத்துல நமக்கு வந்து சொல்லியிருக்காரு இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2 தீமோத்தேயு 1:4 என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா 2 தீமோத்தேயு 1:4 அதாவது உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்போ வந்து மாயமற்ற விசுவாசம் அதுக்கு அடுத்த வசனத்தை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த விசுவாசம் எல்லாம் அவங்களோட பாட்டி கிட்ட அவங்க அம்மா கிட்ட அப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு சோ நம்முடைய விசுவாசம் நமக்குள்ள விசுவாசம் இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணிட்டோம் இப்போ அந்த விசுவாசம் மாயமற்றதா இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பாக்குறோம் மாயமற்றது அப்படின்னு சொன்னா வெளியில நம்ம நிறைய பேர்கிட்ட பேசும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆமா இந்த விஷயம் நடக்கும் நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபெய்த்ல நம்ம பேசுவோம் ஆனா நமக்கு உள்ள நம்ம சோதித்து பார்க்கும்போது தான் தெரியும் நம்ம எந்த அளவுக்கு விசுவாசத்துல இருக்கோம் எந்த அளவுக்கு பயப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசம் ஒரு மாயமற்ற விசுவாசமா இருக்குதா இல்ல அந்த விசுவாசம் வந்து உறுதியான மாயம் அதாவது ஒரு நல்ல ஒரு விசுவாசமா இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம வந்து சோதித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது அடுத்தது கொலோசையர் 2:7 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா கொலோசையர் 2:7 நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக நீங்கள் போதிக்கப்பட்டபடியே இப்போ விசுவாசத்துல நம்ம வந்து உறுதிப்படணும் ஃபர்ஸ்ட் வந்து நம்மள நாமே டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த விசுவாசம் மாயமற்றதா இருக்கிறதா, நமக்கு உள்ள அது ஒழுங்கா வேலை செய்யுதா, இல்ல மற்றவங்க முன்னாடி ஒரு நான்கு விசுவாசிகள் பேசும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்தா இருக்கும், ஆனா நமக்குள்ள அந்த விசுவாசம் உண்மையா செயல்படுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து அந்த விசுவாசம் உறுதிப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே ஸ்தோத்திரத்தோட கூட விசுவாசத்திலே பெருகுவீர்களாக. விசுவாசமானது பெருகி கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, விசுவாச லெவல் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கும். இப்ப ஒரு பிறந்த குழந்தைக்கு வந்து நம்ம வந்து பால் மட்டும்தான் கொடுப்போம், அது கொஞ்சம் வளர வளரதான் அதுக்கு வந்து சாலிட் ஃபுட்டு, அதுக்கப்புறம் நல்ல ஒரு சாலிட் ஃபுட் அந்த மாதிரி நம்ம கொடுப்போம். அதே போல விசுவாசமும் லெவல் பை லெவல் இருக்குது. சோ இப்போ நம்ம என்ன நினைப்போனா, இப்பதான் ஒரு பிரச்சனை வந்து அதுல ஒரு விசுவாசத்துல நின்று நான் வளர்ந்தேன், ஆனா அதுக்கு பிறகு இன்னும் உடனேயே அதுக்கு அடுத்த சோதனை எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம விசுவாச லெவல் வந்து அடுத்த ஸ்டேஜுக்குள்ள போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்மள ஆண்டோர் இன்னும் இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கும் இப்படி இருந்துச்சு, நான் வந்து விசுவாசத்துல நிலைச்சு நின்னே, ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவத்துல வந்து நான் நிலைச்சு நின்றுச்சேன், அப்போ எனக்கு வந்து ஒரு பதில ஆண்டவர் கொடுத்தாரு, நான் எனக்கு வந்து அது சக்சஸா முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும் போதுதான் மத்தவங்களும் அந்த விசுவாசத்துல வளருவாங்க. அப்போ நம்ம விசுவாசமும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த டெஸ்டிங்க்கு உட்படுத்தி அது வந்து ஒரு நல்ல ஒரு விசுவாசமா வெளிப்பட வேண்டியது, விசுவாசத்துல பெருக வேண்டியது நமக்கு அவசியமா இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து தீத்து 1:14 படிக்கும் போது, தீத்து 1:14, விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கண்டிந்து கொள். விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ள விசுவாசமா நம்முடைய விசுவாசம் இருக்கணுமா, அவங்கள வந்து கண்டிப்பா கடிந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு தீத்துவுக்கு எழுதப்பட்ட நிருபத்துல பவுல் வந்து சொல்லுவதை பாக்குறோம். அப்போ வந்து இப்போ நம்ம வேதம் வாசிப்பது எவ்வளவு முக்கியமோ, நம்ம பிள்ளைங்களை நம்ம வந்து கடிந்து கொள்ளுவோம், இல்ல நம்ம வந்து நமக்கு போதிக்கிறவங்க நம்மளை வந்து கடிந்து கொள்ளுவாங்க, டெய்லி கடிந்து கொள்ள மாட்டாங்க, அன்பா சொல்லுவாங்க, டெய்லி வந்து பைபிள் படிக்கணும், ப்ரேயர் பண்ணணும், இது எல்லாம் எவ்வளவு முக்கியமோ அதே போல விசுவாசமும் ரொம்ப முக்கியம். இதுக்கு ஈக்குவலாவே அந்த விசுவாசத்தை வந்து சொல்லப்பட்டிருக்கு. எப்படி ஜபிப்பது வேதம் வாசிப்பது எல்லாம் கடமையில நம்ம காலையில எழும்பி நம்ம செய்யக்கூடிய கடமைகள்ல ஒன்றா இருக்கிறதோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில விசுவாசமானது மிகவும் உறுதிப்பட வேண்டிய ஒரு விசுவாசமா இருக்குன்னு சொல்லலாம். சோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ விசுவாசத்துல நம்ம உறுதி ஆயிட்டோம், அதை நம்ம எப்படி வெளியில கொண்டு வர்றது, இப்ப நமக்குள்ள விசுவாசம் இருக்கு, அது நமக்கு குரோத் ஆகுது, அது வந்து நமக்கு ஒரு கடமையா நம்ம வந்து செய்துட்டே இருக்கோம், ஓகே, நம்ம நம்ம வந்து எந்த ஒரு இடத்துலயும் வந்து நம்ம நெகட்டிவா திங்க் பண்ணவே இல்லை, அது நம்ம எப்படி வெளியில சொல்றது அப்படின்னு சொன்னா, சோதிக்கப்பட்ட பின்பு நமக்கு வெளிப்படக்கூடிய காரியங்கள், நம்ம சோதிக்கப்பட்ட பின்பு நம்மகிட்ட இருந்து என்னென்ன காரியங்கள் எல்லாம் வெளிப்படும் அப்படின்னு சொன்னா, எபிரேயர் 10:23 பாருங்க, 10:23 கடவோம், வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. ஆமா, இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்முடைய நம்பிக்கை வந்து அறிக்கையிடணும், வாயினால நம்ம வந்து அறிக்கையிட்டே இருக்கணும், நம்ம எனக்கு வந்து இந்த விஷயத்த இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்காரு. எவ்வளவு நெகட்டிவான திங்ஸா போயிட்டு இருக்கலாம், ஆபிரகாமுடைய விசுவாசமும் அப்படிதான், அவருக்கு வந்து ஆண்டவர் சொல்லிட்டாரு, சாராள்னும் சாராள் ஆப்ராம் சாராய சாராள் ஆபிரகாம்னு பேரை மாத்திட்டாரு. அப்போ அந்த சாராள வந்து ஆபிரகாம் கூப்பிடும் போது எப்படி கூப்பிட்டுருப்பாரு, அநேக ஜாதிகளுக்கு தாய், சாராள்னு சொல்லும் போதே அதோடைய அர்த்தம் வந்து அநேக ஜாதிகளுக்கு தாய், அவளை வந்து கூப்பிடும் போதெல்லாம் அநேக ஜாதிகளுக்கு தாய், அநேக ஜாதிகளுக்கு தாய், அந்த வசனத்தை அறிக்கையிட்ட அதை சொல்லி சொல்லிதான் அவளை அவங்கள வந்து கூப்பிட்டுருப்பாரு. சோ அந்த இடத்துல வந்து அவர் கன்ஃபஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு, இந்த விஷயத்துல நான் சோர்ந்து போக மாட்டேன், என் தேவன் எனக்கு குறித்ததை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் அப்படிங்கறதுல அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சரி, அவங்க அதை என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அதை வந்து அவங்க விசுவாசத்திலயும் உள்ள வச்சிருக்காங்க, அதை வந்து வெளியில கன்ஃபஸ் பண்ணவும் செய்யறாங்க. இப்ப வந்து அதே போலதான் நம்ம வந்து கன்ஃபஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரும்புறாரு. இந்த ரோமர் 10:10 பார்க்கும்போது, ரோமர் 10:10,
நீதி உண்டாக இதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்போ இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு ஹார்ட் வந்து பிலீவ் பண்ணுது, வாய் வந்து அதை வந்து அறிக்கையிடுது, கன்ஃபர்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லுது. ரெண்டுக்கும் ரொம்ப ரிலேட்டட் திங்ஸ் இருக்கு. மனசுல என்ன யோசிக்கிறோமோ அதுதான் வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. சோ அதே போல நம்ம மைண்ட்ல வந்து விசுவாசிச்சா அதை வந்து நம்ம வாயினால, நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பு உண்டாக வேண்டும். ஒரு ரட்சிப்புன்னு சொன்னா ஒரு ஆத்ம ரட்சிப்பு, அதே போல சரீர பிரகாரமான ரட்சிப்பு, அதே போல நம்முடைய இந்த ஃபினான்ஸ் காரியங்கள்ல இருக்கலாம், அதுல ஒரு ரட்சிப்பு. எதுலையா இருந்தாலும் சரிதான், நம்ம வந்து அத ஒரு விசுவாசம் பிளஸ் அறிக்கை, இத பண்ணும் போது மட்டும்தான் அது ஒரு பரிபூரணம் அடைகிறது. இப்போ H2O அப்படின்னு சொல்லும் போது அதுல தண்ணியும் வந்து ஆக்சிஜன், ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் இருக்கு, கரெக்டா? சோ அது ரெண்டும் ஒண்ணு சேரும் போதுதான் அதை வந்து வாட்டர்னு சொல்றோம். அத போலதான் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம ஹார்ட்ல எவ்வளவு பிலீவ் பண்றோமோ அதை வந்து நம்முடைய வாயினால நம்ம வந்து எதுவுமே நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வரும். ஏன் நெகட்டிவ் தாட்ஸ் வரும்னா அந்த சிச்சுவேஷன் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும், கரெக்டா? சோ அதனால நமக்கு வந்து அது வேற பிசாசு நமக்கு வந்து நிறைய பிம்பங்களை காட்டுவான், நிறைய ஸ்கிரீனை போட்டு வச்சிருப்பான். ஏன்னா அந்த சைடு நமக்கு வந்து ஆசீர்வாதங்கள் இருக்கும், அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்கிரீன் இருக்கும் நமக்கு. சோ நமக்கு அது ஸ்கிரீன் தெரியாது, நம்ம என்ன நினைப்போம், இதுதான் நிஜம், இதுதான் உண்மையான, இது நம்ம அவ்வளவுதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளை வந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற விடாம தடுக்கிறதே வந்து அவனுடைய கிரியைகள் தான். சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இது வெறும் ஸ்கிரீன் தான், எனக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரீன் தான் வச்சிருக்கு, இது இல்ல நிஜம், எனக்கு அதுக்கு அதுக்கு அந்த பக்கம் இருக்குது, அப்பா சொல்லியிருக்காரு, எனக்கு அதை தர வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதை நம்ம திரும்ப திரும்ப ஆண்டவர் நமக்குன்னு கொடுத்துருக்க கூடிய வாக்கு தத்தத்தை ஆண்டவர், நம்ம ஒருவேளை நம்ம வீட்டுல ரட்சிக்கப்படாதவங்க இருப்பாங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, அவங்கள வந்து ஆண்டவர் ஆதி முதற்கொண்டே ரட்சித்துட்டாரு, அவர் வந்து உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவங்க ஜீவ புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்காரு, அவங்களை குறிச்சு ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு பர்டிகுலர் டேஸ்ல அவங்க வந்து ரட்சிக்கப்படுவாங்க, கொஞ்சம் டிலே ஆகுது, அவங்களுக்காக நம்ம ஜபிக்கும் போது அவங்களுக்காக நம்ம வந்து ஸ்ட்ராங் அஸ்திபாரம், ஜப அஸ்திபாரம் போட்டுட்டு இருக்கோம், எந்த அஸ்திபாரம் ரொம்ப ஆழமா போயிட்டு இருக்கோ அந்த அஸ்திபாரம் மேல கட்டப்படக்கூடிய வீடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ அவங்களுக்காக நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங் அஸ்திபாரம் தான் போட்டுட்டு இருக்கிறோம். சோ அந்த மாதிரி நம்முடைய மைண்ட்ல வந்து நம்ம யோசித்துக்கிட்டே இருக்கணும். அவங்க மூலமாகவும் நமக்கு அநேக பிரச்சனைகள் வரலாம், ஆனாலும் நம்ம அவங்களை ஆசீர்வதிக்க வல்லவர்களாக, நம்முடைய வார்த்தையானது அவர்களை அதிகமாக ஆசீர்வதிக்கக்கூடிய வல்லவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவருடைய வாக்கு தத்துவத்தை குறிச்சு ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண்ணாகமம் 23:19 சொல்லியிருக்கு. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனப்புத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளை போல மத்த ஆண்டவரையும் எதிர் நினைக்கிறோம், அதுதான் நம்ம மேல இருக்கிற தப்பு. நம்ம என்ன பண்ணுவோம், மனுஷன் என்ன பண்ணுவோம், இன்னைக்கு சொல்லிட்டு நமக்கு செய்ய முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், என்னால செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம் இல்லையா. நம்ம நம்மளை போலே அவரை நினைக்கிறோம். சோ வந்து ஆண்டவரும் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, கொஞ்ச நாள்ல அதை மறந்து போயிடுவாரு, அவர் ஒரு வாக்கு தத்தம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா அது டிலே ஆகுது அப்படின்னா அவரு மறந்து போயிட்டாரு. சோ வந்து இதுவே இது வந்து இது நிறைவேற்றப்படுவது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மனமாற நான் ஒரு மனுபுத்திரனே இல்லை, நான் உங்களை போல இல்ல, என்னுடைய குணம் வந்து மனுஷ குணம் கிடையாது, நான் வந்து சொல்லியும் செய்யாதிருப்பேனோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம இந்த வார்த்தைகளை எல்லாம், நமக்கு வாக்கு தத்தங்கள் எவ்வளவோ ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, நம்ம சில வாக்கு தத்தங்கள் வந்து இனி சூரியன் உனக்கு ஒளி கூடாது, ஆனா கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், அந்த மாதிரி வசனம் கொடுத்துருப்பாரு. அப்புறம் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, நான் உடைய வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு நீ கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், இந்த மாதிரிலாம் நமக்கு வாக்கு தத்தங்கள் வந்திருக்கும். ஆனா சிச்சுவேஷன்ஸ பார்க்கும் போது, ஓ இது பல வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம், அதனால நமக்கு இது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிருவோம். இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் வந்து ஒரு
கிழிஞ்ச ட்ரெஸ் போட்ட ஒருத்தர் வந்து என்ன பண்ணாரனா ஒரு பேங்குக்குள்ள போனாரா. போயிட்டு அந்த பேங்க் மேனேஜர்கிட்ட போய் கேட்டாரா, எனக்கு வந்து நீங்க 100 ரூபீஸ் தருவேன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லியிருக்கீங்க, அதை நீங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் சொன்னாரா, இல்ல நான் உன்னை பார்த்ததே கிடையாது, எனக்கு உன்னை தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவர் சொன்ன, இல்ல நீங்க தான் எனக்கு சொன்னீங்க 100 ரூபீஸ் வரைக்கும் நீங்க என்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம், நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு நீங்க தான் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே உடனே அவர் சொன்னாரா, அப்ப அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். ப்ரூஃப் வச்சிருப்பியான்னு கேட்டோன்னதான் இவர் வந்து பாக்கெட்ல இருந்து எடுத்து ஒரு பேப்பரை காமிச்சாராம். 100 ரூபாய் வரைக்கும் என்கிட்ட வந்து நீ எப்போனாலும் நீ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சைனை போட்டு கொடுத்துருந்தாராம். உடனே அவர் சொன்னாராம், எனக்கு உன்ன மறந்துடுச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா, ரொம்ப நாள் கழிச்சு நீ இதை வந்து கேக்குற, எனக்கு மறந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபீஸ் எடுத்து கொடுத்தாராம். அதே போலதான் நம்முடைய தேவன் நமக்கு எழுதியே கொடுத்துட்டாரு. சப்போஸ் நம்ம கேட்கும் போது நம்ம ஒரு டவுட்டா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ, கட்டளையிட்டும் நிறைவேற்றாதிருப்பேனோ அப்படின்னா அவரே எழுதி கொடுத்துட்டாரு. அப்போ நம்ம மனுஷன் எழுதி கொடுத்தாலே ஆமா ஆமா நான் எழுதி கொடுத்துட்டேன் சோ அதை நான் செய்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனே அதை செய்யறாங்க இல்லையா. சில பேர் ஏமாத்தினாலும் உண்மையான இருதயம் உள்ளவங்க அதை வந்து செய்யறாங்க, எழுதி கொடுத்தன் மித்தமாக அது வந்து செல்லுபடி ஆகும். அப்படி இருக்கும்போது நம்முடைய தேவன் நம்முடைய கரத்துல பரிசுத்த ஆவியினால எழுதப்பட்டு நம்ம கையில கொடுத்துருக்க கூடிய பைபிளை நம்ம வச்சு சோதிச்சு பார்க்கும் போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் உனக்கு கொடுத்த எல்லா வாக்கு தத்தங்களையும் அது எப்படிப்பட்ட எதிர்மறையான சிச்சுவேஷன்ஸ் உடைய வாழ்க்கையில இருந்தாலும், அது எவ்வளவுதான் நாள் ஆகிவிட்டாலும், எவ்வளவு காலங்கள் ஓடி போனாலும், நான் அதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறேன் நீ விசுவாசித்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்காரு. நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவர் பாத்தீங்கன்னா 38 வருடமா வியாதிப்பட்டவனை பார்த்தும் சரிதான், யாரு அவர்கிட்ட சுகம் பெறும்படி வந்தாலும் இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா, அந்த ஒரு குவாலிபிகேஷனை தான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. நம்மளை வந்து பிலீவ் பண்றாங்களா, நம்மள வந்து நம்ம அவரு அவங்களுக்காக ரத்தத்தை சிந்தினோமே, நம்ம அந்த ரத்தம் வந்து வீணா போயிடக்கூடாது, என் பிள்ளைகளை நீ விசுவாசிக்கலாம், ஒரு அப்பா பிள்ளைங்கிற ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து அவரு ரொம்ப விரும்புறாரு. ஏன்னா ஆதியில தேவன் இந்த வானத்தையும் பூமியை சிருஷ்டிக்கும் போதே, இந்த ஆதாம சிருஷ்டிக்கும் போது பகல் குளிர்ச்சியான நேரத்துல வந்து பேசுறாரு, சாயங்காலம் வந்து பேசுறாரு, என் ஜனம், நான் உருவாக்கிக்க கூடிய என் ஜனம், என்னை துதிப்பதற்காக நான் வச்சிருக்கேன். அப்ப வந்து அவருக்கு ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், என் பிள்ளை என்ன நம்புதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எந்த நேரத்துல கூட அவர் நம்மளை கைவிட மாட்டாரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவரை எந்த நேரத்துல கூட அவரை வந்து நம்ம துக்கப்படுத்த கூடாதான், அவரை நம்ம விசுவாசிக்கணுமா. நம்ம விசுவாசிக்காம இருக்கும்போது அவரை நம்ம துக்கப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்புறம் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். மத்தேயு 12:34 அந்த செகண்ட் பார்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இப்போ நம்ம பேசக்கூடிய பேச்சை வச்சே நம்மளை வந்து நிறுத்திடலாம். நம்ம வந்து விசுவாச வார்த்தைகளை பேசுறோமா இல்ல அவிசுவாச வார்த்தைகளை பேசுறோமா, இது எனக்கு நடக்கவே நடக்காது. சில நேரத்துல நம்ம வந்து என்ன அறிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த வேலை எனக்கு ரொம்ப கஷ்டம், இந்த வேலையில நான் ரொம்ப நாள் இருப்பேனான்னு எனக்கு தெரியல, இந்த மாதிரி நம்மளே இது எல்லாரும் செய்யற மிஸ்டேக்ஸ் தான், நானும் கூட நிறைய மிஸ்டேக்ஸ் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். சோ வந்து இதை படிக்கும் போதுதான் நமக்கு தெரியுது, நம்ம வந்து அந்த மாதிரி கூட நம்ம சொல்லக்கூடாது, எவ்வளவு நாள் இதுல வச்சிருப்பாங்கன்னு கூட நமக்கு தெரியாது, இப்படி டவுன் ஆயிட்டே போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஜாபை பத்தி இருக்கலாம், நம்முடைய ஃபியூச்சரை பத்தி இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளை குறித்து இருக்கலாம். நம்ம பிள்ளைகளை குறித்தும் நம்ம அதிகமா கவலைப்படுவோம், ஏன்னா கரண்ட் சிச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கோம். சோ அப்ப வந்து நம்ம வந்து ரொம்ப வேதனைப்படுவோம், எப்படி இதெல்லாம் தாண்டி நம்ம வந்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, நமக்காக அநேக மக்களை கொண்டு வருவாரு. நமக்கு இருதயம் எப்படி இருக்குதோ அதே போல அவங்க இருதயமும் நம்ம பிள்ளைகளுக்கு மேல அப்படியே இருக்கும். அப்படி நிறைய பேரை கொண்டு வந்து அந்த பிள்ளைகளை தூக்கி விடுறதுக்கு ஆண்டவர் வைப்பாரு. அதே போல அது என்னுடைய வாழ்க்கையில நிறைய நடந்திருக்கு. அதே போல நம்ம ஒவ்வொருத்தருடைய லைஃப்லயும் பார்க்கும் போது நம்ம நெகட்டிவா பேச வேண்டிய அவசியமே கிடையாது, யாரையாவது ஆண்டவர் கொண்டு வருவாரு. எதை நமக்காக, அதாவது சூரியன் சந்திரனையே நிப்பாட்டி யோசுவாவுக்காக நிப்பாட்டி ஒரு நாள் ஃபுல்லா நிப்பாட்டி வச்சுட்டு நீ யுத்தத்தை பண்ணு ஜெயிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போன ஆண்டவர் நமக்காக எதனாலும் செய்வாரு.
அதாவது ராஜாக்களையே நமக்காக ராஜ்யங்களையே நமக்காக கொடுப்பாராம், மனிதர்களே நமக்காக கொடுப்பாராம். ஆண்டவர் வந்து நம்ம ஒருத்தர் மேல நினைவா இருந்துட்டார் அப்படின்னு சொன்னா நம்மளை கைவிடவே மாட்டாரா? அவர் கைவிட மாட்டாருங்கிறத நம்ம பிலீவ் பண்ணணும். அது மட்டும்தான் ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கிறது. இப்போ அதே போல அறிக்கையில நம்பர்ஸ் எண்ணாகமும் 13:17 பார்க்கும்போது அவர்களை மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவரை நோக்கி நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி அடுத்த வசனம் தேசம் எப்படிப்பட்டது என்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும் அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது அது நல்லதோ கெட்டதோ என்றும் அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டது என்றும் அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ என்றும் நிலம் எப்படிப்பட்டது அது வளப்பானதோ இழப்பானதோ என்றும் அது விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள். தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான். அக்காலம் திராட்சைச்செடி முதற் பழம் பழுதற்ற காலமாய் இருந்தது. அப்போ இப்போ வந்து மோசே எப்படி சொல்லி அனுப்புறாரு அப்படின்னு சொன்னா, போய் பாருங்க, ஆண்டவர் வந்து நம்மளை இதுவரைக்கும் அழைத்து கொண்டு வந்துட்டாரு. சோ வந்து இப்போ நீங்க அங்க போய் பாருங்க, அந்த தேசம் எப்படிப்பட்டது இது நிறைய சொல்றாரு. அந்த தேசத்தின் குடிகள் எப்படிப்பட்டவங்க, அங்க நிறைய தானியம் இருக்குதா, திராட்சை ரசம் இருக்குதா, அங்க வந்து மண் எப்படிப்பட்டது, நம்ம விவசாயிகள் நம்ம விவசாயம் பண்றதுக்கு ஏற்ற நிலமா அங்க இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்க்க சொல்றாரு. ஆனா இப்ப பாக்குறதுக்கு 12 பேரை சேர்த்துதான் அனுப்புறாரு, ஒரே குரூப்பா வந்து சேர்த்து அனுப்புறாரு. ஆனா சேர்த்து அனுப்பும் போது போகும்போது ஒரே குரூப்பா 12 பேர் போறாங்க, வரும்போது 2 குரூப்பா திரும்ப வராங்க. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு பேரும் ஒரு குரூப்பாவும் 10 பேரு இன்னொரு குரூப்பாவும் வராங்க. இப்போ 2 பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த தேசம் நம்ம வாழுகிறதுக்கு ரொம்ப நல்ல தேசம், நம்மள ஆண்டவர் சும்மாவா இப்படி கொண்டு வந்தாரு, இவ்வளோ தூரத்துல இருந்து எல்லாத்தையும் கடந்து வந்து எகிப்தியர்களை எல்லாம் அழிச்சிட்டு அவங்களை எல்லாம் அவங்க சேனைகளை எல்லாம் மூழ்கடிச்சிட்டு செங்கடலை கடந்து எமோரியர் எகிப்தியர் எவ்வளவு பேரை நம்ம மீதியானியர்கள் எரிகோ பட்டணம் எப்படி எல்லாத்தையும் கடந்து சும்மா இல்ல ஆண்டோ நம்மளை இங்க கொண்டு வந்தது, அங்க பாருங்க பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள ஆண்டோ நம்மளை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, விசுவாச அறிக்கை அவங்களும் பார்த்திருப்பாங்கல்ல, அந்த ஜெயின்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய மக்களை அவங்களும் தான் பார்த்திருப்பாங்க. ஆனா அது அவங்க கண்ணுக்கு அது தெரியல. ஆண்டவர் என்ன சொன்னாரு, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொன்னாரு, அது இங்க இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரமா நம்மளை அழைச்சு கொண்டு வந்தாரே, ஒரு தகப்பன் தன்னுடைய குழந்தைய சுமந்து கொண்டு வருகிறதை போல ஆண்டவர் நம்மளை சுமந்து கொண்டு வந்தாரே, அப்போ வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய தேசம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம், நம்ம இந்த தேசத்தையா சுதந்திரிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்க எகிப்துல என்னெல்லாம் வேலை செய்தோம், ஒரு வாய் சாப்பாட்டுக்கு நம்ம அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம், நம்மளை வந்து ஒரு நிமிஷம் கூட நம்மள நிம்மதியா இருக்க விடல, ஆனா இங்க பாலும் தேனும் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமா சொல்றாங்க. ஆனா அந்த மக்கள் என்ன சொல்றாங்க கூட வந்தவங்க, நீங்க வந்து உபாகமம் 1:31 பார்க்கும்போது ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிறவரைக்கும் நடந்து வந்து வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அப்புறம் 33 பாருங்க, இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே, இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமற் போனீர்கள். அப்புறம் 37 வசனத்துல அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாரு, அன்றியும் உங்கள் நிமித்தம் கர்த்தர் என் மேலும் கோபம் கொண்டு நீயும் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்போ அவர் அதை எவ்வளவு வேதனையோட சொல்றாருல, ஆண்டவர் வந்து ஒரு இந்த பகலில மேகஸ்தம்பம் இரவுல அக்னி ஸ்தம்பம் அவங்கள வந்து முன் சென்று எவ்வளவு அழகா நடத்தி கொண்டு வந்துட்டே இருந்துச்சு. ஆனா இவங்க பாருங்க அத வந்து மோசே அவ்வளவு வேதனையோட சொல்றாரு,
மோசைக்கு எவ்வளவு ஆசையா இருந்திருக்கும் அந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கணும், அந்த தேசத்துக்குள்ள போய் பார்க்கணும். ஏன்னா முதல்ல ஆண்டவர் வந்து அவர்கிட்ட தானே சொல்லி கூட்டிட்டு வராரு, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு வந்து ஆண்டவர் மோசைகிட்ட தான் சொல்ற. அப்ப அந்த மோசைக்கு எவ்வளவு ஒரு ஆசையா இருந்திருக்கும் அதை போய் நம்ம ரீச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவரு வந்து அந்த அவிசுவாசத்தினால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அவங்கள வந்து கோபம் கொண்டப்பட நீயும் அதில் பிரவேசிப்பது இல்லை என்று மோசைய பார்த்தோம் ஆண்டவர் சொல்லிட்டாரு. சோ வந்து நம்ம எப்பவுமே சூழ்நிலைகள் எப்படியா இருக்கலாம், மாறாவி நீரை மதுரமாய் மாற்றின கத்தர் இதெல்லாம் நமக்கு ஒரு முன் அடையாளங்களா வச்சிருக்காரு. ஏன்னா நம்ம வாழ்க்கையிலயும் நிறைய விசுவாச பரீட்சைகள் நமக்கு வருது. ஆனா அந்த விசுவாச பரீட்சைகள்ல நம்ம வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ விசுவாசித்துத்தான் ஆக வேண்டும், என்ன நீ விசுவாசித்துத்தான் ஆகணும், நீ எப்படி ஜபம் பண்றது உண்மையோ, எப்படி வேதம் வாசிப்பது உண்மையோ, எப்படி உன் பிள்ளைகளை எனக்குள்ள நடத்துறது உண்மையோ, அத போல நீ விசுவாசித்துத்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. வேற எதுவும் சொல்லல, நீ அங்க போய் இதை செய், நீ இங்க போய் இதை செய், எதுவுமே சொல்லல. இவ்வளவு ஸ்டெப்ஸ் ஏறி என்கிட்ட வா, இல்ல அழகு குத்திக்கோ, இல்ல நீ இதை பண்ணிக்கோ, எதுவுமே சொல்லல. ஆனா அவங்க கூட என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அதை உண்மையா செய்துட்டு இருக்காங்க. நமக்குடைய வாழ்க்கையில நம்ம வந்து விசுவாசம் என்ற ஒரு கேடகத்தை நம்ம வந்து எப்பவுமே பிடித்து கொள்ள நம்ம வந்து ஏதுவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. அது போல ஆண்டவர் வந்து இன்னும் வந்து கோலியாத்து டேவிட்டோட அந்த ஸ்டோரியை பார்க்கும்போது டேவிட் என்ன சொல்ற, 1 Samuel 17:46-47. இன்றைய தினம் ஆகாயத்துக்கு பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன், அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனங்கள் கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். பாத்தீங்களா, ஆனா இப்போ இந்த சிச்சுவேஷன் பார்க்கும்போது நம்ம நார்மலா நம்ம வந்து யோசித்துருவோம், கோலியாத்தை வந்து தாவீது கொஞ்சம் போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உள்ள கரண்ட் சிச்சுவேஷன்ஸ் போலதான் அன்னைக்கு கோலியாத்து வந்து கரிச்சுட்டு இருந்திருப்பான். இன்னைக்கு நம்ம டிவில எல்லாம் பாக்குறோம் நம்மளுடைய கரண்ட் சிச்சுவேஷன்ஸ், நம்ம நாட்டுல நம்ம அண்டை நாடுகள்ல எப்படி போயிட்டு இருக்கு. இதே போலதான் ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்து அன்னைக்கு இருந்துட்டு இருந்திருக்கும். அந்த சிச்சுவேஷன் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது ராணுவ வீரர்கள் எல்லாம் நிக்கிறாங்க, அவங்க அண்ணா எல்லாம் ராணுவ வீரர்கள், அவங்க சொல்றாங்க, எப்பா நீ போயிரு, இங்க இந்த இடத்தை விட்டு நீ முதல்ல போயிரு, இந்த ஏன்னா நீ இங்க நிக்காத, நின்னாலே அவங்க கண்ணில பட்டுட்டேனா என்ன ஆகும்னே தெரியாது, அந்த மாதிரி சொல்லி விடக்கூடிய சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷன்ல எப்படி அந்த விசுவாசம் அவனுக்குள்ள வந்தது அப்படிங்கறது வந்து நம்மளால ஒரு நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு காரியமா இருக்கிறது. ஆனாலும் தாவீது சொல்றாரு, சோ ஒரு ஓரளவு ஒரு அதாவது ஒரு எஜமான ஒருத்தர் வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுனா எப்படி அந்த வேலைக்காரங்களுக்கு, உண்மையான வேலைக்காரங்களுக்கு எவ்வளவு கோபம் வருமோ, ஏன் எஜமானியா இப்படி சொல்லிட்ட அப்படின்னு கோபம் வருமோ, அதே போலதான் இந்த ஆண்டவரை வந்து நிந்திச்ச உடனே தாவீதுக்கு அவ்வளவு கோபம், என்னுடைய தேவனையா, என்னுடைய தேவனை நீ நிந்திக்கிறதுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள அவ்வளவு ஒரு கோபம். தான் யாரு, கோலியாத் யாரு, அதை பத்தி யோசிக்க கூட அவருக்கு அந்த எண்ணமே இல்லை. ஏன் தேவனாகிய கர்த்தரை நீ நிந்தித்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு, அவர் யார் தெரியுமா, அவர் எவ்வளவு பெரிய தேவன், அந்த வைராக்கியத்தை பாருங்க. அவர் ஒரு வைராக்கியத்தோட ஜஸ்ட் ஒரு கூழாங்கல்லு, அதைதான் எடுத்துரு. அப்ப தேவனையும் அந்த கோலியாத்தையும் அவர் வந்து எவ்வளவு, கோலியாத்தை எவ்வளவு மட்டமா நினைச்சு அந்த இடத்துக்கு அவர் போறாரு, தேவனை அவர் எவ்வளவு பெரிய இடத்துல வச்சிருக்காரு. ஒரு ராணுவம் வந்து மேற்கொள்ள முடியல, ஆனா இந்த தாவீது என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, போயிட்டு ஜஸ்ட் ஒரு கூழாங்கல்ல வச்சுட்டு அவர் அதை யூஸ் பண்றது, அவர் அதை வந்து அப்பப்ப அந்த சிங்கம் புலி எல்லாம் அடிக்கிறதுக்கு அவர் வந்து யூஸ் பண்ணிக்கிறது. சோ அதை வச்சு கவுனை வச்சு அப்படி இது பண்றாரு. சோ அந்த இடத்துல ஆண்டவர் வந்து என்ன பண்ற, அந்த விசுவாசத்தை கனம் பண்ணுகிறாரு. ஏன்னா அந்த இடத்துல போய் நின்னுச்சா போதும், அந்த பிளேஸ்ல போய் நம்ம நின்னுச்சா போதும், மிச்சத்தை வந்து ஆண்டவர் பாத்துக்குவாரு. இப்போ உலக பிரகாரமான மனுஷங்கள் கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னு, நம்மளை சுத்தி ஒரு பாசிட்டிவ் வேவ்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும், பாசிட்டிவா நம்ம திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் திங்கிங் மட்டும்தான், ஆனா நமக்கு நம்ம பாசிட்டிவோட ஒரு விசுவாசத்தோட போய் நிற்கும் போது நம்மளை சுற்றிலும் தேவதூதர்கள் வந்து இறங்குறாங்க. ஆண்டவர் கமாண்டர் கமாண்டர்ஸ் வந்து வானத்துல இருந்து நமக்காக சுற்றிலும் இறங்க வைக்கிறாரு. அந்த நேரத்துல யோசித்து பாருங்க, கண்டிப்பா தாவீது மட்டும்தான் அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டாரு, சுற்றிலும் வந்து தேவதூதர்கள் அந்த இடத்துல கண்டிப்பா
கண்டிப்பா இருந்திருப்பாங்க. அதனாலதான் அவரால் என்ன பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு கூழாங்கல்ல எடுத்து வீசும் போது நமக்கு இன்னைக்கு ஜபமாகிய கூழாங்கல் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம சுற்றிலும் நிறைய பிரச்சனைகள் இருந்து கொண்டு நம்ம அண்டை நாடுகள்ல பிரச்சனை இருந்து நம்மளும் ஒரு தாவீதாக எழும்பலாம், நம்மளும் வந்து விசுவாசிக்கலாம், நம்மளும் விசுவாசித்து ஜபங்கு பண்ணி கொண்டு இருக்கிறோம். இன்னும் நம்ம ஜபிக்கும் போது அந்த இடங்கள்ல எல்லாத்துலயும் ஆண்டவர் வந்து ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். நம்மளும் தாவீதை போலதான் நம்மளும் இன்னைக்கு வந்து விசுவாச அறிக்கை இடுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அது போல மார்க்கு 14:66-71 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது நல்லா வாசிக்க, 14 இங்க வந்து நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து இந்த நெகட்டிவா நம்ம வந்து அறிக்கை பண்ண கூடாது என்பதை பற்றிதான் நம்ம பாக்குறோம். ஏன்னா நம்ம வாயில ஃபர்ஸ்ட் என்ன அறிக்கை வருகிறதோ அது வந்து கடைசி வரைக்கும் நம்மளை விட்டாம தொடர்ந்து பிடிக்கிறதா இருக்குது. இப்போ இந்த ஒரு விஷயத்துல பார்க்கும்போது பேதுரு வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ஏற்கனவே ஒரு அலர்ட் கொடுத்துருக்காரு, உன்னை வந்து சாத்தான் சொலகுல போட்டு புடைக்கிறது போல எங்கிட்ட வந்து சோதனைக்கு உட்படுத்ததுக்கு கேட்டுட்டான், நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நெகட்டிவ் அறிக்கை பண்றாரு. சரி, ஒருத்தங்களுக்கு நெகட்டிவ் அறிக்கை பண்றாரு, உடனே அவருக்கு அந்த எண்ணம் வரல, ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த நெகட்டிவ் அறிக்கை, திரும்பவும் அந்த நெகட்டிவ் அறிக்கை. சோ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நெகட்டிவ் அறிக்கைக்கு நம்மள வந்து இடம் கொடுக்கவே கூடாது. எந்த ஒரு விஷயத்த பார்த்தாலும் நம்ம வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நான் இப்போது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாவேன், என் தேவனாகிய கர்த்தர் அதுக்காக தான் இரத்தத்தை சிந்தியிருக்காரு, எனக்கு இருக்கக்கூடிய வியாதிகளை எல்லாம் ஒன்றும் இல்லாம போகும், எகிப்திற்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்றை நான் வரப்பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசுவாச அறிக்கை இடணும். இன்னொன்னு வந்து அன்னாள் பார்க்கும்போது ஆண்டவருடைய சமூகத்துல குழந்தைக்காக, ஒரு ஆண் குழந்தைக்காக ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு வாட்டி போய் ஜபம் பண்ணாங்க, அப்புறம் சொல்றாங்க அன்னாள் அதன் பிறகு துக்கமுகமா இருக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. ஒரு வாட்டி நம்ம ஆண்டவர் சமூகத்துல விசுவாச அறிக்கை இட்டுச்சோம்னா அது இப்படி ஆகுமோ, இருமனம் உள்ளவர்களா இல்லாமல், இருமனம் உள்ளவர்கள் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவர்களா இருக்கிறார்கள், அவர்கள் தேவனிடத்திலிருந்து எதையாகலும் பெற்றுக் கொள்ளலாம் என்று நினையாதிருப்பார்களாக அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒரு வாட்டி ஆண்டோட்ட நம்ம சொல்லிட்டோம்னா இனிமே அவரு பாத்துக்குவாரு. ஏன்னா வந்து நம்முடைய அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டோம். ஒருவேளை நமக்கு இன்னும் கஷ்டமா இருந்துச்சுன்னா அதை திரும்ப திரும்ப நம்ம சொல்லுவோமே, அந்த விசுவாச வார்த்தைகளை நம்ம திரும்ப திரும்பவும், நம்ம பிள்ளைங்க வந்து கொஞ்சம் திசை மாறி போகிற மாதிரி இருக்குதா திரும்ப திரும்ப சொல்லுவோம், ஆண்டவர் வந்து எனக்கு ஒருபோதும் தீமை செய்கிற தேவன் இல்ல, என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை செழிக்கும், அவங்க பிள்ளைங்களுடைய எங்க பிள்ளைங்களோட பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, நான் ஒருவேளை ரொம்ப வருடம் ஆகினா கூட நான் பாக்கிறனோ பாக்கலையோ ஆனா அந்த சந்ததிகள் 1000 தலைமுறை வரைக்கும் ஆசீர்வதிப்பேன்னு அவர் சொல்லியிருக்காருல்ல, அப்ப 1000 தலைமுறை வரைக்கும் என் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த விசுவாசத்தை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்முடைய விசுவாசம் தோமாவுடைய விசுவாசத்தை போல ஒரு உங்களுடைய கைகளில நான் வந்து விரல விட்டு பார்க்கணும், நான் உங்க விழாவில கைய வச்சு பார்க்கணும், அப்பதான் நான் உங்களை நம்புவேன், அந்த மாதிரி ஒரு கண்டிஷனோட உள்ள விசுவாசமா இல்லாம கண்டு விசுவாசிப்பவர்களை பார்க்கலும் காணாமல் விசுவாசிப்பதே வந்து பேறு பெற்றவர்கள், அவங்களுக்கு தான் அதிக ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, விசுவாசத்துல நம்ம வந்து உறுதிப்பட்டவர்களா நிக்கணும் அப்படின்னு பாக்குறோம். இன்னொன்னு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த அளவுக்கு விசுவாசத்துல இருந்ததுனாலதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு தேவன் எங்களை விடுவித்தாலும் சரி விடுவிக்காமற் போனாலும் சரி நாங்க வந்து உங்களுடைய சிலையை நாங்க வணங்க போறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து உறுதியா இருக்கிறாங்க. இன்னொன்னு என்னன்னு சொன்னா, ஆண்டவரும் கூட சரி ஓகே நீ இப்படி சொல்லிட்ட இல்ல அதனால கருகிப்போ அப்படின்னு விடவே இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனம், ஒரு அக்னியுடைய மனம் கூட அவங்க மேல படவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. அக்னியுடைய மனம் கூட அவங்க மேல படவே இல்லையா, ஆனா மத்தவங்களெல்லாம் பக்கத்துல கொண்டு வந்தோடனே அது பட்சித்து போட்டது. பாருங்க, நம்ம விசுவாசத்தை நிற்கும் போது ஆண்டவர் நமக்காக அக்னிய கூட ஒரு தண்ணியா மாற்றி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அவங்க உள்ள தண்ணிக்குள்ள சுத்துற மாதிரி தான் சுத்தி இருப்பாங்க, அவ்வளவு என்ஜாய் பண்ணி சுத்தி இருப்பாங்க, ஏன்னா தேவன் கூட இருக்கிறார்ல அவ்வளவு சந்தோஷம். அதே போலதான்
நம்முடைய அநேக பாடுகள் வழியாக நாம கடந்து செல்லும் போது நம்ம வந்து யோசிக்க நம்ம சொல்றோம் இல்லையா, அநேக பாடுகள் வழியா தான் பரலோக ராஜ்யத்துக்கு நாம கடந்து செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எவ்வளவு விசுவாசிக்கிறோமோ அதே போல அதையெல்லாம் தாண்டி நான் நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கும் என் வாழ்நாளெல்லாம் நன்மையின் கிருபையினை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டுல நீடித்த நாட்களா இல்ல அதையும் நம்ம அதே போல விசுவாசிக்கணும். பாடுகள் வந்தோன்னு சொல்றோம், அநேக பாடுகள் கடவுள் சொல்லியிருக்காரு, அநேக பாடுகள் வழியா தான் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், பட்டுட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு இல்லாம நம்ம என்ன சொல்லணும், என் வாழ்நாளெல்லாம் நன்மையை திருப்பேன் தொடருங்கிறதும் ஏசப்பா தான் சொல்லியிருக்காரு. சோ அந்த வசனங்களை வந்து நம்ம அதிகம் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்முடைய தேவன் வந்து நம்முடைய விசுவாசத்தை பார்த்து அந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய பெர்மிஷன் இல்லாமலே இவ்வளவு நேரம் அவர் வந்து கேட்டுதான் இவ்வளவு பெர்மிஷன் எல்லாருக்கும் சுகத்தை கொடுத்துட்டு இருந்தாரு, ஆனா அவருடைய பெர்மிஷன் இல்லாமலே அவ வந்து நுழைஞ்சி வந்து அந்த எவ்வளவு ஆம்பளைங்க இருக்கிற இடத்துல அந்த ஒரு உதிரப்போக்கோட அவ கஷ்டப்பட்டு எவ்வளவு ஒரு இதோட வந்திருப்பா இல்ல, அதே போலதான் நம்மளும் வந்து அநேகர் ஆண்டவரை நெருங்கி கொண்டிருக்கலாம், ஆனா அவ மட்டும்தான் டச் பண்ணிருக்கான், நம்மளும் ஆண்டவரை நம்முடைய விசுவாச மூலமாக டச் பண்ணலாம், டச் பண்ணி ஆண்டவருக்காக நம்ம வந்து பெரிய காரியம் செய்கிறவர்களாக நம்ம மாறலாம். சோ இதுல வந்து நம்ம பார்க்கும்போது நம்மளை நாமே ஃபர்ஸ்ட் சோதித்து அறிய வேண்டியது மிகவும் முக்கியமா இருக்கிறது, அதுக்கு பிறகு நம்ம வாயினால அறிக்கை பண்ண வேண்டியது அதிக முக்கியமா இருக்கிறது, நம்ம நெகட்டிவ் திங்ஸ் நம்ம சொல்லாம தேவன் கொடுத்திருக்கக்கூடிய வசனங்கள்ல நம்ம நிலைச்சு இருந்து அதை நம்ம ஒரு கண்டிப்பாக எப்படி வேதம் வாசிப்பது பைபிள் படிக்கிறது இந்த ப்ரேயர் பண்றது இம்பார்ட்டன்ஸ், அதே போல விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகாதபடி ஆண்டவர் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அப்படி இல்லாதபடி ஆவியின் கனியாகிய விசுவாசத்தை நமக்குள்ளே அதிகமாக பெருக செய்து அதை ஆரோக்கியம் அடைய செய்யக்கூடிய விதத்திலே நம்ம அதை வளர்த்துக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தத்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன ஜபத்தோட முடிக்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, நீர் எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வார்த்தையானது எங்கள் ஒவ்வொருத்தருடைய இருதயத்தின் ஆழத்திலே சுவாமி போய் அது ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக சுவாமி நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையானது கர்த்தாவே ஆமென் ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து வந்தது என்பதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் விசுவாசிக்கிறோம் சுவாமி. இதை நீர் எங்களுக்கு உறுதிப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு பலனை தருவியாக, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க மீட்பர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்.